பாய்ஸ் வெல்கம் பேக் டு ஷேக் ஸ்பேஸ். மூஞ்சி தெரியுதா? ஓகே, மணி பார்த்தீங்கன்னா பத்தரை. சரி, நேற்று இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்ன டே? டியூஸ்டேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி சரி அவுட்டோர் பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நல்லா ஃப்ளோவாக பேசினேன், ரெக்கார்ட் பண்ணல, இப்போ ரொம்ப உளர்றேன். ஆர்என்டி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த இடம் பேர் கேட்டிங்கன்னா கேரளா. கேரளாவில் எந்த இடம்னா வாகமன்னு சொல்லிட்டு ஒரு இடம். நிறைய நான் நிறைய யூடியூபர்ஸில் பார்த்துருக்கேன், அங்கே போயிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் போனதில்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து எனக்கு இங்கே தேனியிலேருந்து ஒரு 120 kilometers அவ்வளோ தான் சம்திங் வரும், கரெக்டாக தெரில. ஸோ அவ்வளோ 100 அந்த இதுக்குள்ளே தான் வரும். நான் போனதில்லையே, சரி போய் பார்ப்போம்னு சொல்லி இங்கே கிளம்பிட்டோம். யார் யார் கிளம்பிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நானும் என்ற ஓமன குட்டியும் என்ற சின்ன குட்டியும் கிளம்பிட்டோம். குட் மார்னிங் ஆபீசர். ஹலோ, ஹவ் டு டிவி வாங்கி. நான் ஒரு தடவை கூட இன்னும் ஹில்ஸுக்கு போகலை, ஹில்ஸுக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. வேணே என்னையே பார்க்குறேன். வா, இன்னைக்கு கூட போகிறவங்க தொல்லை தாங்க முடியலையே. ஸோ இந்த ரோடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து தேனி டு கம்பம் போகிற பைபாஸ். ஸோ அங்கே போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் தாண்டி சின்னமனூர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சின்னமனூர் தான் தெரில. நான் தாண்டி லெஃப்ட் சைடில் காஃபி மிலன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே உட்காந்து காஃபி இருக்கலான்னு உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு மிலன் காஃபினா காஃபி, எங்கள் ஊரில் காஃபி தான் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே தேனிலேயே பயங்கர குளிர், எந்திரிக்கும் பார்த்தீங்கன்னா குளிக்க முடியல, பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. தண்ணி எடுத்து ஊற்றுனா இங்கே வந்துருச்சு, பயம் பண்றா மூடிட்டனே இல்லைன்னா வெளியே வந்து வந்துருக்குமே, அப்படிதான் இருக்கு. நீங்கள் கிளம்புனா தூங்கிட்டே இருக்கேன், இப்போ விட்டுட்டு போயிடலாங்கிட்டு இருந்துச்சு. அப்படிதான் சொல்லியிருந்தேன், யாரும் இல்லை நான் மட்டும் தெளிவாக போயிட்டு வரேன் சொல்லிட்டு. ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அடுத்து நான் எங்கெங்க போறேன் அப்படியே அப்டேட் பண்றேன், எங்களுக்கே தெரியல எங்கெங்க போறோம்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. லெட்ஸ் ராக், போலாமா? போலாம் சொல்லு, வாங்க போலாம். முக்கியமான விஷயம், சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓடுங்க. நான் சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்ட என்கரேஜ் பண்ண மாட்டேன். போனவடியே போடாம ஓட்டிட்டேன், எனக்கு வரதே ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் தான். அதுல ஒன்று வந்து, ப்ரோ சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க ப்ரோ. வந்தது பார்க்கலையா? வந்தது ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்தது. அது எப்படி வந்து தமிழ் பாட்டை சொல்லி வந்துட்டே இருக்காரு, இங்கு இத்து இங்கு இப்புனுங்க. அப்பத்துல இருந்து ஏண்டா இருநிலை முக்கலாக டரு போறது முக்கிட்டு இருக்க பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு டாப் நம்பர் 2 இளநி கடை. நீ இளநி கொடுக்க முடியுமா? இன்னும் மேல போகவே இல்லை, 11.5 அதுக்குள்ள 2000 ஸ்டாப். இந்த இளநி வந்து சைஸை பாருங்க, இந்த கை சைஸ் இருக்கு, ஆனால் உள்ளக்கு இவ்வளோதான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலு. வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 rupees. என்னுடைய மொத்தமாக குடிச்சிட்டேன், உள்ள ஒன்றுமே இல்லை. சரி, check the mic and make sure it sound right boys. Oh shit, here we go again. இஸ் விஆர்அட் குட்டிக்கானாம்னு ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் தான் வாகமன் வருது. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து வாமிட் போடுதா, வாமிட். நல்ல ஆளுங்களா, சிறப்பாக செஞ்சுட்டேன் போங்கடா. ஆஹா, கேரளா காத்த சுவாசிக்கிறேன். 15 minutes later. So guys, ஒரு பட்சை நீங்கள் கேரளா ரீச் செய்யும். எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாகமன் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் 2 மணி ஆக போகுது. பிகாஸ் ஆஃப் டிலேஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, அங்கங்கே நின்று வேறு வந்தோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அவ்வளோ வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாகமன் மெடாசாமே அங்கே அப்படி ஒரு இடம் இருக்குது. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்கிறதுக்கு இல்லை, இனிமே இருக்கும் போல இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ஃபாகு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாகு இங்கே எனக்குள்ள பேக் அப்படியே வந்து எனக்குள்ளே சேருது. கூடிய சீக்கிரம் மழை வரும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள வெயிட் அடிக்குது. மாப்ளே வணக்கம்டா. மாப்ளே என்ன, போட்டிங் இருக்கு, பாராகிளைடிங் பிளேன் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. சரி, உள்ளேயே போட்டிங், ஜிப்லைன், என்னடா எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் இந்த ஒன்று வச்சுருக்கீங்க. வாட் இஸ் திஸ் சீசன்? ஆ, மலை ஏறுவோம். மலை உச்சியில் இருக்கும். லுக் அட் த வியூ கைஸ். என்ன குறை, வெட்ட வழியா இருக்கு. நான் எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. இங்க ஏதோ பாண்டு மாதிரி இருக்கு. என்ன பசங்க போட்டிங் போறதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கா? நீ வந்து மழை தண்ணி பேஞ்ச தண்ணி தான் இருக்கு. இவங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணாம மெயின்டைன் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளவு? 25 rupees ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் வாங்குறாங்க. மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. 100 ரூபா 600 ரூபா நீங்க தேக்கடியில் வாங்குற மாதிரி வாங்குனா இட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன இல்லை, எங்கடி பாராகிளைடிங் இருக்கு, கண்ணு கண்ண தூரம் இருக்கு. அதை காணும் அங்க ஆள் நட மாட்டோமா? அது இந்த மலை உச்சியில அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே தெரியலையே, அங்க போகணுமா?
அதான் தெரியல எப்படி போனாங்கன்னு. அங்க எப்படா போனீங்க ஆத்தாடி? ஆக்சுவலி கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல லொக்கேஷன் தானே, இன்ன வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து எடுத்து ஆனாங்கப்பா. இப்போதான் தெரியுது கூட யாராவது கூப்பிட்டோன்னா எனக்குள்ள ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அங்கே போய் ஓடிட்டு அதை போய் பார்க்கணும். அந்த வேதனை இருக்கே இங்கே இருக்க ஜிப்லைன் வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தான ஜிப்லைன். அவ்வளோ லென்த்தா? ஆனால் யாருமே போட மாட்டாங்க. இந்த சைக்கிள் மட்டும் இங்கே இருக்கு. இது சைக்கிள் ஜிப்லைன், அது வந்து அந்த ஜிப்லைன். ரெண்டுமே அங்கே தான் மீட் ஆகுதா? ரெண்டுமே தனித்தனியாக ஒரு இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. இது நம்ம ஊர்களில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எனக்குள்ளே பொங்கல் செட்டி சோறாக்கி சாப்பிட்டு உழப்பி எடுத்துருப்பாங்க. துணி துவச்சு துணி துவச்சு ஆஸ்தி பண்ணியிருப்பாங்க. இதை மெயின்டைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குண்ணே. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் போனால் தான் தெரியும். இங்கே வந்து ஒரு என்ன ஒரு 5-10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிளம்புவோமா? செருப்பு வேற வலுக்குது, நான் இறங்கி அதுல போன மாதிரி. என்ன வரலையா? எதுல அதுலயா? நான் வரல. அங்க எங்க எங்க பாதை இருக்கு? இருக்குண்டா கீழே. சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. நான் போய் எடுத்துட்டு வருவோம் சொல்லல. எப்ப வீடு தானக்கு அப்புறம் சொன்னேன். அதை எடுத்து கார்லயே வைங்கன்னு சொல்லல. நல்ல தளராம டங்கு டங்கு அந்த மாதிரி நடந்து போறியா சைக்கிள்ல? எனக்கு டாடா குட் பை சொல்றீங்க. இங்கே வந்து யாருமே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எதிலையா ஏரியா உட்காந்து நம்ம ஊரில் எதாவது ஓட்டிக்கலாம் போல. ரெண்டு மூணு யாருமே எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? சாப்பாடு அப்போ இப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கேட்குற பிரியாணி தான் எங்க பிரியாணி தர மாட்டாங்க. பசி இருக்கிறத ஒழுங்காயிடு. அதுக்கே நான் எடிட்டில் படாத பாடு போடணும். 360 எடுக்கிறாங்க. வெள்ளையா இருக்கீங்க? ஏன் மூஞ்சிக்கு முன்னால புகழாதா? அது எனக்கு பிடிக்காது. வெள்ளையா இருக்கீங்க? மொத்தத்தில் இந்த மெடல்ஸில் என்னென்னா, கப்புளாக வந்தீங்கன்னா நீங்கள் கப்புள் ஃபோட்டோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சும்மா உட்காந்து வெடிக்க பார்க்கலாம். இந்த பேராகிளைடிங்னா அது எங்கே தான் இருக்குது, கண்ணிலே காட்ட மாட்டாங்க. மற்றபடி மெடல்ஸில் ஒரு ஒன்றும் இல்லை. நடந்து நடந்து பசிச்சு எது மிச்சம். இங்கே தான் யாருமே இல்லைன்னா உள்ள உள்ளே போக போக நிறைய பேர் இருக்காங்க. போகணும் தான் இங்கே வரமாட்றாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? சோறு போட்டு கூட்டிகிட்டு போகணும். வாகமன் ஹில் டாப்ஸ் ஆர் ஹைலி ப்ரோன் டு டேஞ்சரஸ் லைட்டிங். ஓ என்ட்ரின் மொட்டக்கண்ணு முட்டை குண்ணுவா அண்ணா குண்ணா முட்டை குண்ணு வாகமன் மெடல்ஸ் டியூரிங் அண்ட் பேர டு ரெயினி ஸ்டிட்யூட் ப்ராஃபிட். இங்கே வந்து இப்போ இடி இடிச்சுச்சுன்னா முதல்ல டமன் இங்கே வந்து அழுகுமா? வழிப்பறிங்க எத்தனை பேர் இருந்திருந்தாங்க. ஆஹா ஆஹா, அதாவது உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்து சாப்பிடலாம் போலாம். பட் அது க்ளோஸில் இருக்கு. நீ ரெண்டே கால் ஆயிடுச்சு, பசி பீக்கில் இருக்குது. பிகாஸ் இங்கே பிரியாணி எப்போ இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு புரோட்டாவே போதும். உனக்கு ஆனால் இந்த ஹோட்டல் வியூ நல்லாயிருக்கு. அண்ணா இது சாப்பிட்டு வேடிக்கை பார்க்கலாம். டே பயங்கரமாக இருக்குது. போய் சிங்கப்பூர் தண்ணி என்னமோ ரோஸ் கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பரோட்டா இது என்னதுன்னு தெரில, ஏதோ வெஜ் கூல் வெஜ் கறியா. ஸோ அது கொடுத்துருக்காங்க. இது வந்து கடலக்கறி சுண்டல் குழம்பு. என்ன பசி? டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. இது அங்கே பாருங்க, இப்போ ஒன்றுமே தெரில. இப்போ பாருங்க வியூ பாருங்க சார், ஒன்றுமே தெரில. பயங்கரம்ல பயங்கரமா இருக்கு. வேற லெவல், வேற லெவல். இப்ப பாருங்க ஃபாகே காணோம். வாட் எ ஃபேண்டபுலஸ் வியர்க்கிள். ஸோ கைஸ் சாப்பிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்ததே கொஞ்சம் லேட், டிலே ஆயிடுச்சு இல்லையா? இங்கே வரும்போது ஒரு மணி ஆயிடுச்சு. எங்கேயுமே சுற்றி பார்க்கல. அந்த மெடோஸ் மட்டும் தான் போனோம். வேறு எங்கேயும் போகல. கரெக்டாக அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அப்படி டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆயிடுச்சு. ஆமாம், 5 மணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசார்ட் புக் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுறோம் நீ நைட்டு. ஸோ நாளைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது. அவனால் காமிக்கிறேன். எப்படி இருக்கணும் நீ வாங்க.
இதோட ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஃபுட்ஸ் தான் இல்லை, ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வெளியே தான் டீ காஃபி வாங்கிக்கலாம். ஸோ ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வெளியே தான் போய் வாங்குற மாதிரி. அங்கே ஒரு டபுள் பெட்ரூம், இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம், இதான் நாங்கள் எடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ ஃபுல் பால்கனி, இங்கேருந்து எங்கள் ரூம் ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே வியூ தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது பின்னாடி. வெள்ள மீன்ஸ் இதாக தான் இருக்குது, டவுன் இதுதான், இதான் டவுன், வாகமன் டவுன். ஸோ அது பக்கத்தில் தான், நியர்பைல தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது. பின்னாடி லேக்கு, இங்கே ஒரு ஹில்லு, இங்கே போட்டிங் வர போகிறாங்க அங்கே. ஸோ காலைல ஒரு காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு இப்படி இந்த கர்ட்டன் இப்படி விளக்கி விட்டோன்னா அப்படியே வியூ சும்மா சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் வந்து இது பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று விசாரித்தோம், அவங்க 3-5 கேட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு, டின்னரும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கேம்ப் ஃபயர் ப்ளஸ் அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அது வந்து ஊருக்கு வெளிப்புறமாக இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி இவ்வளோ வேணாம் சொல்லிட்டாங்க, உலட்டி விட்டான். யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு இடத்துல ஒரு ரூம் புக் ஆகலையா, நாங்கள் மட்டும்தானா? பிகாஸ் இது வந்து வீக் டேஸ்னா அப்படி தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூமே கிடைக்காது. அது விஷயம், ரூம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இருக்கும். அவங்க கட்டுறேன், இது நம்ம ரூமோட என்ட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் டிவி சேனல்ஸ் இருக்கான்னு தெரில. ஏசி கிடையாது, நான் ஏசி தான். இங்கே ஒரு வார்ட்ரோப்புமே இருக்குது, வார்ட்ரோப் ஓகேவாக இருந்தா இருக்குது. இது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அது வந்து டபுள் பெட் இருக்குது, அது வந்து எவ்வளோ அதிகமாக 2500 நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க ரூம்ஸுமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணலாம். டாய்லெட் மெயினாக, டாய்லெட் தான் பார்க்கணும், குடிக்க வேண்டிய ஒரு ஸ்பாட். ராஜா பகவத் மாதிரி இருக்கா? இந்த 6 மணிக்கு மேல எங்க போறதுன்னு ஒரே டவுட்டா இருக்கு. 6 மணிக்கு மேல எங்கேயுமே போகவும் முடியாது, பிகாஸ் நல்லா க்ளோசிங் டைமே 6 மணி தான் கூகுளில் போட்டிருக்கு. உண்மையாக போய் தெரில. சரி அப்படியே இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு டே ஸ்டார்ட் பண்ணோம்னா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே ரெஸ்ட்டாக போட்டாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம லேட்டாக வந்துட்டோம். ஓகே, கிளைமேட் இப்போ தான் அப்படியே இறங்குது, அப்படியே லைட் அப்படின்னு மேம். ஸோ கைஸ் மணி பார்த்தீங்கன்னா லிட்டரலி அரௌண்ட் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இங்கே இடத்துல எப்படி குளிருதுன்னு வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு தெரியல, அவ்வளவு ஃபாகியா இருக்கு, பயங்கரமா குளிரா இருக்கு. டைம் ஆக ஆக தான் அந்த குளிர் தெரியும் போல இருக்கு. வேற மாதிரிங்க, நைட்டு சூப்பரா இருக்கு இந்த வியூ. ஸோ நாங்க செக் இன் பண்ண ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கேரளைட் ஃபேமிலி வந்து கீழே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணாங்க. கூட யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். நத்திங் இஸ் பேட் வித் இட். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட. ஓகே, வாங்க அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ கைஸ் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, தோசை, ஒரு ஊத்தாப்பம் எல்லாம் வாங்கி உட்காந்து ஒரு கட்டு கட்டிகிட்ருக்கோம். அங்கே கூட உட்காந்து சாப்பிட்லான்னா அங்கே வெறும் பூச்சியாக இருக்குது, கட்டிட்டு இருக்கோம். சரி நான் சாப்பிட்டவங்களை அடுத்து பார்க்குறேன். கைஸ் சப்பாத்தி வந்து பத்தலை, ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்ததுனால. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், நான் சாப்பிட்றேன்னு எதிர்பார்க்கல. சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா தின்னாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே ஆஃபீஸில் பாயிருந்தாங்க, அவன்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். சரி இப்படி தான் சாப்பிட்றதுல தான் சங்கட்டம் ஆகி போச்சுன்னா இங்கே பாருங்க, பாக்கி கைஸ் போயிட்டு வீட்டில் தான் இந்த கொடுமை பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து இந்த கொடுமை தான் பண்ணுறாங்க, வீட்லேயே இருந்துக்கலாம். ஸோ எனக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குங்க. மணி நான் இப்போ 10:00 அடையே சாப்பிட்டது சமைக்கலாம், வாக்கிங் போகிறோம். நாங்கள் தூங்கலை, புது இடம்னால தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சொக்குன்னா போய் தூங்க வேண்டியதானே, நாங்கள் ஆல்ரெடி அவர் ஃப்ளாட் ஆகிட்டாருங்க பார்த்தீங்களா. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வச்சுப்போம், காற்று வாங்க வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருகும்னு ஒரு இருட்டு, அம்மாடி
நான் பில்லோ எக்ஸ்ட்ரா வாங்க வந்தேன், இப்போ வந்து ரோட்டில் பாருங்களேன். அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பு. அது என்னது போக இல்லை ஃபாகு, அப்போ பயங்கரமாக ஃபாக் போயிட்டு வரல. ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்குறேன் வெளில பாருங்க, ஃபுல்லாக ஃபாகு இப்போ முடிஞ்ச இடம் ஃபுல்லாக.